அந்த குதிரைகளை நித்தியம் இந்த பிடரி மயிரை அப்படியே நீவி விடுவறான். அர்ஜுனன் பார்த்துட்டுருக்கான். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா கண்ணானால், சர்வேஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டித்து கீதை கொடுத்து சாஸ்திரம் கொடுத்த பெருமாள் குதிரைகளை விடாமல் தடவி கொடுத்துட்டுருக்கார். அது கொஞ்சம் களைத்து போய் நுரை தள்ளினால் நிறுத்திடுவார் தேரை. கண்ணா தேரை நிறுத்தாதே, ஓட்டு, நான் சண்டை போடணும்னால், உன் சண்டைக்கெல்லாம் குதிரை வராத அர்ஜுனா, குதிரைகளுக்கு இயற்கை உள்ளது, எதை எடுத்தாலும் இயற்கைன்னு ஒன்று இருக்கும்போது அதை நம்ம பக்கம் இழுக்கணும், நம்ம பக்கம் வளைக்க வேண்டும். இந்த சிந்தனை தப்புன்னு எவ்வளவு தூரம் கண்ணன் சொல்லியிருக்கார் தெரியுமா? குதிரை எப்படி போகுமோ அப்படி தான் போகும், அதுக்கு தகுந்து நீ அமைத்துக்கொள், உனக்கு தகுந்து குதிரை பழகும், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அதனால் அதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடு. குதிரைகளுக்கு தண்ணீர் இல்லைன்னா பூமியிலேருந்து தன் கையில் இருக்கிற கோலத்தட்டியே தண்ணீர் ஏற்படுத்துகிறான். மோழை எழிவித்தவன் மலையின் ஆழ்வாருடைய போஷரமே இருக்கிறது. அந்த அளவுக்கு பிராணிகளிடத்தில் அத்தனை ஆசையோடு கண்ணன் இருந்திருக்கார். ஒரு ராமாவதாரம்னு சொன்னால் குரங்குகளுக்கு தான் முக்கியத்துவம், கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் மாடுகன்றுகளுக்கு முக்கியத்துவம், ஆழ்வார்கள்னு சொன்னால் பறவைகளுக்கு முக்கியத்துவம். தூது விடுறதெல்லாம் நாயக்கிகள், பறவையைத்தானே தூது விடுவார்கள். என்னமோ இவர்கள் யாரும் மனுஷர்களை நம்புறதே இல்லை, நம்ம தான் மனிதன் மனிதன் இருக்கோம். ஏன் ராமன் குரங்கை நம்பி போகிறார், ஏன் கண்ணன் மாடுகன்றுகளுக்கு பின்னாடியே போகிறார், ஏன் ஆழ்வார்கள்லாம் மனிதர்களை தூது விடாமல் பறவைகளை தூது விடுகிறார்கள், ஏன் பெருமான் வாகனமாக மனித வாகனமே வச்சுக்கிறது இல்லை? கருட வாகனம், ஹனுமார் வாகனம், குதிரை வாகனம், யாழி வாகனம், எப்படி இதே வாகனமாக இருக்கேன்னால் பிராணிகளிடத்தில் தான் கடவுளர்களுக்கே நம்பிக்கை போலும், நமக்குத்தான் அதுகளை பாதுகாக்கிற ரொம்ப ஸ்ரத்தையே குறைந்து போயிருக்கிறது.